அன்பான வேவர்ஸ், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சிக்கன் மட்டன் க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறத பிக்னஸ்க்காக செஞ்சுக்காமன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கம்மா, வாங்க பார்க்கலாம். அரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். இந்த மட்டன் வந்து முதல்ல இதில் தேவையில்லாத பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். அதாவது வீட்டில் வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் இருப்போம், சில பேருக்கு கொலஸ்ட்ரால் சிரமம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யணும், இந்த கொழுப்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த கறியில் நிறைய கொழுப்பு இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும், இதையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கத்திரியை வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். பெரியவங்க இருந்தாங்கன்னா, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொழுப்பை பூரா எடுத்துருங்க. அந்த மாதிரி எடுத்து சமைச்சு சாப்பிடும்போது அவங்க கறி ரெண்டு பீஸ் கூட சாப்பிட்லாம். அறவே கறி சாப்பிடாமல் இருக்கணுன்ற தேவையில்லை, ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம். அந்த மாதிரி இல்லை, நம்ம சாதாரணமாக எல்லாமே நல்லா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கொழுப்பு அப்படியே சேர்த்து சமையல் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் பெரியவங்க வந்து இந்த கொழுப்பு சாப்பிடக்கூடாது, அதனால் என்ன செய்கிறேன், இந்த கொழுப்பை பூரா எடுத்துடுறேன். சில சமயங்கள் என்ன செய்யலாம், தாளிச்சா செய்யணும்ல, அந்த மாதிரி தாளிச்சா செய்யும்போது இந்த கொழுப்பை போட்டு கட் பண்ணி சேர்த்து தாளித்தோம்னா நல்லாயிருக்கும். பெரிய பீஸாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிசர் இருந்தால் சிசரில் கட் பண்ணுங்கள், சிசர் இல்லைனாக்கா அருகாமையிலோட கட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட எது இருக்குதோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த இதில் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது, இதையும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நான்லாம் கறி சாப்பிடும்போது குடும்பம் வரைக்கும் இந்த கொழுப்பை எடுத்துட்டு தான் சாப்பிட்றது. கொழுப்பு இருந்தால் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு ப்ரெஷரு சுகு வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கொழுப்பை எடுத்துகிட்டு சாப்பிடும்போது நம்ம ஒரு பீஸ் கறி சாப்பிட்லாம். அதுக்காக தான் நான் குடும்பம் வரைக்கும் கொழுப்பை எடுத்துடுறது. கறி குழம்புக்கு கட் பண்ணுறேன், பொடிசாக கட் பண்ணுறேன். பிரியாணி இருந்தாக்கா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீஸஸாக போடணும். இப்போ இது அரை கிலோ கறி, இதே கூடுதலான கறியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கூடுதலான கறிக்கு பெரிய பெரிய பீஸஸாக போட்டு செய்யணும். அப்போ நல்லாயிருக்கும், கறி வந்து குழஞ்சி போகாது. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கொழுப்பு கொஞ்சம் இந்த அளவுக்கு கொழுப்பு வந்துச்சு. கொழுப்பு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உருண்டைய சில இடங்களில் இருக்கும், இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. கொழுப்பை மட்டும் எடுத்துக்கு இந்த மாதிரி உருண்டை உள்ளதெல்லாம் கட் பண்ணி போட்டுடணும். எடுத்தாச்சு, இதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது அதிகம் தண்ணி விட்டு, இந்த மாதிரி தண்ணி விட்டு லேசாக அலசணும். லேசாக தான் அலசணும், ரொம்ப அழுத்தி பிசைஞ்சு கழுவக்கூடாது. கறியை லேசாக அலசி எடுத்தாச்சு. ஒரு தண்ணியில் அலசிட்டேன், இந்த தண்ணி எடுத்துடலாம். அடுத்து இன்னும் ஒரு தண்ணி ஊற்றுறேன். ஒரு தண்ணி ஊற்றி இதையும் லேசாக அலசணும், ரொம்ப அழுத்தி கழுவக்கூடாது. கறியை லேசாக பரட்டி பரட்டி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் கறி எடுத்து வச்சிடணும். இப்போ ஒரு கறியை கழுவியாச்சா இதை அப்படியே வச்சிடணும். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இதில் உள்ள கொஞ்சம் மிச்ச தண்ணியும் கீழே வடிஞ்சிடும். அந்த ரத்த சத்தே இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வடித்தட்டு வச்சு கறியை வடித்து எடுக்கும்போது அந்த அதில் உள்ள கவிச்சு ரத்த வாடையெல்லாம் எதுவுமே இல்லாமல் சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எப்போவும் கறி கழுவுனாக்கா இந்த மாதிரி வடித்தட்டில் வச்சு வடித்து எடுத்துக்கிறங்க. அப்படி வடிச்சுட்டு நம்ம சமைக்கும்போது இந்த தண்ணி வடிஞ்சிருமா, கவிச்சு வடையே இருக்காது, சமைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் க்ளீன் பண்ணுறதை பார்த்தாச்சு. அடுத்து சிக்கனை பார்க்கலாம். ஆஃப் கேஜி சிக்கன் வாங்கியிருக்கேன். இந்த சிக்கனையும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி வயிற்று பகுதி இருக்கும், அதாவது நெஞ்சு பகுதி, இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி அழுக்குகள்லாம் இருக்கும். இதையெல்லாம் நம்ம அப்படி எடுத்து கையை விட்டு எடுத்துடணும். இதில் இதை அப்படியே சமைச்சமாக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. சில பேர் இதெல்லாம் சாப்பிடுவாங்க, நாங்கள் இது சாப்பிட மாட்டோம், இந்த இது இந்த பகுதியெல்லாம் எடுத்துருவோம், அது மாதிரி இதெல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் கவிச்சி வாடை இருக்காது. லெக் பீஸ்லாம் ஒன்றும் இல்லை, இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு மற்ற பீசஸ்லாம் சும்மா சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல பெரிய பீஸு, இதை வந்து தேவைப்பட்டால் ரெண்டாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது ஒன்றில் தான் இருந்துச்சு, மற்ற பீசஸ்லாம் நல்லாயிருக்கு. இதில் வந்து கோழிக்கல்ல வந்து அதிகம் கொழுப்பு இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும், அதனால் அதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு சேர்க்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சள்தூளை போட்டு நல்லா அப்படி பிரட்டணும். எல்லா இடத்துலையும் மஞ்சள்தூள் பட்டுருச்சுல, இப்போ தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணணும். மட்டனை வந்து, அதாவது ஆட்டுக்கறியை ரொம்ப அழுத்தி கழுவக்கூடாது, கோழிக்கறியை வந்து சிக்கனையெல்லாம் நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சு கழுவணும். அப்போ தான் அதில் உள்ள கவிச்சு வாடை போகும். இப்போ ஒரு தண்ணி ஊற்றி அலசியாச்சு,
இதை ஊற்றிட்டு ஒரு நாலு தண்ணி, இன்னும் நாலு தண்ணியில் நம்ம இதே மாதிரி அலசி எடுத்துக்கணும். ரெண்டு தண்ணியில் அலசிட்டேன். இது மூணாவது தண்ணி. இதே மாதிரி இன்னும் ரெண்டு தண்ணியில் அலசிட்டு அலசியாச்சு. இது அஞ்சாவது தண்ணி. என்ன அஞ்சு தண்ணியில் கழுவணுமா நீங்கள் நினைப்பீங்க. சிக்கன், காடை, நாட்டுக்கோழி இந்த மாதிரி பறவைகளோட கறியெல்லாம் நம்ம இந்த மாதிரி அலசினா தான் நமக்கு கவுச்சி வாடை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள்லாம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் பெரியவங்க எல்லோரும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அதே பக்குவத்துக்கு தான் நாங்களும் செய்கிறது. இந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டு நீங்கள் எந்த பலகாரம் செஞ்சாலும், பிரியாணி செஞ்சாலுமே, குழம்பு செஞ்சாலும், எது செஞ்சாலுமே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கவுச்சி வாடை கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ வந்து நான் இதில் பிரியாணி செய்ய போகிறேன். பிரியாணிக்காக நான் ரொம்ப பீசஸ் வந்து சின்னதாக போடாமல் பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன பீஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட போட்டுக்கலாம், அவங்க தோசைக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மட்டன் சிக்கன்லாம் கழுவி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே பக்கத்துக்கு செய்யுங்க. இதே மாதிரி நாடினால் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.